எல்லாருக்கும் வணக்கம். இது மருதிருவர் கல்வி மையம். இது எப்படி உருவாச்சு, இது இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பற்றி. ஆக்சுவலாக ரீசெண்டாக அப்படின்னா, இந்த இதை மருதிருவர் கல்வி மையத்தை பற்றி நான் பெருசாக எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். கல்வி மையத்தில் மட்டும்தான் பேசுவேன் நான். என்னென்னா, அண்ணே இதனுடைய முன்னோடிகளில் ஒருத்தர் நம்ம அண்ணே மலைச்சாமி அண்ணே. அவர் வந்து இது சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் இது அரசியல் எந்த இடத்தையும் கலந்துடக்கூடாதுன்னு என்னை சொன்னதுனால இதில் அரசியல் பேசலை. ஆக்சுவலாக உலகத்திலேயே சுலபமாக அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு அப்படின்னா அறிவு. இட் மீன்ஸ் கல்வி. அந்த கல்வியை வந்து யாராவது ஒருத்தர் இலவசமாக கொடுக்குறோன்னா ஒன்று அரசாங்கம் கொடுக்கும். அது மாதிரி அதுக்கு படிச்சிடுறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு. பொருளாதார முன்னேற்றம் தான் ஒரிஜினலான முன்னேற்றம். அரசாங்கத்தினுடைய கோழி முட்டை அம்மிகளில் கூட உடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தட் அரசாங்க உத்தியாசம், கிராமத்தில் சொல்லுவாங்க கால் காசு உத்தியோகம்னாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்றக்காக நாங்கள் மருத சேனல் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம மாமா சூரன் சர்வேன்னு ஒருத்தர், அன்னை மருதமுத்தண்ணே அப்படின்னு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அகமுடையர் கல்வி மையம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த அகமுடையர் கல்வி மையத்தில் சில டிஸ்பியூட்ஸு, அது சரியாக நடக்கலை. தொலை அதாவது எப்போவுமே தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு விஷயந்தான் ஜெயிக்கும் எப்போவுமே. எப்போ எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதில்ல, நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில சக்ஸஸ் ரேட்டிங்ஸை நம்ம காமிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் வரப்போகும்போது சரி ஓகேன்னு சொல்லி மாமா சங்கையா மாமாட்ட, துர்கா மாமாட்ட அவங்கள்டலாம் பேசி திருப்பரங்குன்றம் சென்டரை கேட்டு வாங்குகிறோம். திருப்பரங்குன்றம் சென்ட்ரு அந்த அகமுடையார் மண்டபத்தை தர்றாங்க. அதில் வந்து மருதிருவர் கல்வி மையம்னு ஆரம்பிக்கிறோம். இதனுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறவங்க ஒரு 26 ஃபேக்கல்ட்டிஸு. அதில் எனக்கு நான் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கிறது மருதமுத்தண்ணே, ஈஸ்வரன், ஆதீஸ்வரன் இப்படி ஒரு 10 பேர் அங்கே இருந்து அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதாவது பணம் வச்சுருக்கவங்களாலாம் இதை செஞ்சிட முடியாது, பதவியில் இருக்கவங்களாலாம் இதை செஞ்சிட முடியாது, இதுக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு வேணுன்றதுனால இதை செஞ்சிடறோம். பட் அடுத்து எப்படி டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு போகிறதுன்னு பார்க்கும்போது அண்ணே மலைச்சாமி நான் அப்ரோச் பண்ணுறோம். அண்ணனுடைய கான்டாக்ட்ஸ் வந்து இதில் பெருசாக உபயோகப்படுது எங்களுக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளருது. சரி, இதில் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்வி கொடுக்கணும்னு போகும்போது அதுக்கு ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுது. இதில் வந்து ஒரு சிலரை வேணாம்னு தள்ளி வைக்கிறோம். முதல்ல திருப்பரங்குன்றம் மட்டும் வச்சுருக்கோம். அதில் ஒரு பேட்ச் போலீஸ் பேட்ச் வெளியில் போகுது. அவங்க இதில் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிறவங்க இதை நிர்வகிக்கிறவங்க வந்து ஏற்கனவே ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதி அதில் வந்து நம்ம அந்த பணம் கொடுத்து பாஸ் ஆகிறதுல இவங்க மிஸ் ஆகிறாங்க. அதாவது திறமைக்கு பரிசு இது இல்லாமல் அவங்க வந்து ஃபேக்காக வேற ஆள் உள்ள நுழைஞ்சிடாங்கன்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு நம்ம சமுதாயத்திலேருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்றக்காக அவங்க நிறைய வேலைகள் செய்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு வரப்போகும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளரப்போகும்போது நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பூரா அதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு பூரா கொண்டு போகணும்னு போகும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்தாப்பில் எங்கே ஆரம்பிக்கலாம்னு விருதுநகர் மாவட்டத்தில் தேவர் ஸ்கூல் கேட்குறோம். நாங்கள் தேவர் பரிபாலனை சங்கத்துக்கு ரத்தனம் மாமாட்டை போய் கேட்குறோம். பட் ஆனால் அந்த அதை விட வந்து காரியாப்பட்டி நல்லா இருக்கணும் போது காரியாப்பட்டியில் தேவர் சிலைக்கு மாடியில் இருக்க முக்குளத்தூர் மண்டபத்தை தர்றாங்க. அந்த மண்டபத்தில் மருதூர் எஜுகேஷன் சென்டர் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டியில் பண்ணுறோம். அதை வந்து தம்பி கருப்பசாமி பார்த்துக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனத்தில் சென்ட் மேரி ஸ்கூல் கேட்டு வாங்குகிறோம். அங்கே வந்து அண்ணே இது இதனுடைய இந்த சென்ட் மேரி ஸ்கூல் வாங்கினது ஃபஸ்ட்டு மலை இவர் மருதமுத்தண்ணேன்ற சொல்கிறாங்க. மீன் டைமில் மலைச்சாமியே அதை கேட்டு அவைல் பண்ணிடுறாங்க. இதில் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பதவியில் இருக்க போகும்போது சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் செய்கிறத வந்து நான் இன்றைக்கி கண்கூடாக சிலரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சமீபத்தில் ஒரே ஃபேமிலி மதுரையோட பேஸாக கொண்டது சென்னையில் குடியிருக்காங்க, வேறு சமுதாயம். அவங்க வீட்டில் 7 IAS ஆஃபீஸர் இருக்காங்க, 3 IPS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பங்களிப்பாக சமுதாயத்துக்கு அதாவது ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய சப்போர்ட்டு, நாளைக்கு ஏதாவது ஒரு உதவின்னு போய் கேட்டு நின்று உடனே செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லா சமுதாயத்தில் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது ரேஷியோஸ். அவங்க 100னா நம்ம 5 இருக்கோம் அப்படின்ற கணக்கில் தான் இருக்காங்க. அதில் இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ தான் முன்னெடுத்து வெளியில் வர்றாங்க. அவங்க வரக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க ஏன்னா எல்லாருக்கும் சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சுயமரியாதை யாருக்கும் எந்த இடத்துலையும் கெட்டு போயிடக்கூடாதுன்றக்காக ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம்.
இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் உள்ள அவர் எஸ்பி சார் என்கிட்ட பேச போகும்போது, ரொம்ப அதிகமாக பசங்க வந்து கெட்டு போகிறது உங்கள் பசங்க தான் கெட்டு போகிறாங்க, அகமுடையார் பசங்க தான் கெட்டு போகிறாங்க, அவங்கள வந்து எஜுகேஷன் பக்கம் திருப்புங்கன்னு சொன்னதுனால உடனடியாக இம்மிடியேட்டாக ரீசார்ஜ் பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி அந்த ஸ்கூலை பிடிச்சி சென்ட் மேரி ஸ்கூலு அவர் அண்ணன் கொடுத்தாங்க, நம்ம சொந்தக்கார நம்மளோட உறவினர் அங்கே கொடுத்தாங்க. அங்கே ஒரு 100 பசங்க படிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே எப்படின்னா பீஸ்ஃபுல்லாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொன்னால் இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ் இருக்கவே கூடாது. இது எப்படின்னா அடுத்தவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து தேவேந்திரகுல வேளாளரை சேர்ந்த ஒரு பெண் வந்து பழனிக்கு பக்கத்தில் ஆயக்கூடின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு இடத்துல வந்து அவங்களோட ஃப்ரீ எஜுகேஷன் சென்டரில் வந்து படிச்சுட்டு திருப்பி பஸ்ஸில் கன்னியாகுமரி போகுது. அப் அண்ட் டவுன் ட்ராவலிங் மீன் டைமில் வந்து ஏன்னா படிப்பு அவ்வளோ முக்கியம், இலவச கல்வி கிடைக்கிறது ரொம்ப முக்கியம், நல்ல கல்வி கிடைக்கிறது அதை விட முக்கியம். எங்கிட்டயே இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 4 மாவட்டத்தில் உள்ள இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குற சென்டரில் உள்ளவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்ற சென்டர் ரொம்ப பெருமையாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல இப்படிலாம் இருக்கிறதுனால வந்து இதில் வந்து காலங்காலமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா சமுதாய அமைப்புகள் மற்ற ஒரு அப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக உருவானது மாதிரி, ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஆதி திராவிடர்களுக்கு உருவானது மாதிரி, ஒரு கொங்கு வேளாளர் கட்சி கவுண்டர்களுக்காக உருவானது மாதிரி, ஒரு அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சார் அவர் ஜான் பண்ணியனை உருவாக்கின மாதிரி, புதிய தமிழகங்களாக உருவான மாதிரி அகமுடைய சமுதாயத்திற்கோ தேவர் கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கோ உருவாகாததுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை எந்த இடத்துலையுமே சரியே இல்லை. இதை வந்து நான் பேட்டியிலேயே சொல்லியிருக்கேன் நான், தலைமைன்றது வந்து கண்ணை திறந்த வாயை திறக்கிற தலைமை இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா தொலைநோக்கு பார்வை இருக்கணுன்றாங்க, அந்த தொலைநோக்கு பார்வைன்றதே இந்த கல்வி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து மற்ற சமுதாயத்துக்காரங்க இடைஞ்சல் பண்ணால் பரவாயில்ல, அதை வந்து இட்ஸ் ஆல்ரெடி அதெல்லாம் இட் இஸ் பாசிபிலிட்டிஸ்னு சொல்லலாம். நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆட்களே அதாவது ஏற்கனவே அகமுடைய கல்வி மையத்தில் உள்ளதில் அண்ணே மாமா சூரன் சர்வை மாமா மட்டுமே லாயல், மற்றவங்க யாருமே லாயல் கிடையாது. பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான், அவங்கள நேருக்கு நேரம் அவங்களே சொல்லி குற்றம் சுமத்தினே வெளியே போய் சொல்லியிருக்கேன். அவங்க அப்போ மறுபடியும் வந்து திருப்புவனம் சென்டரில் உள்ளே விழுந்துட்டு உழப்புறாங்கன்னு தோணுது, அது செய்யக்கூடாது. இது வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஃபெயிலியர் எங்கே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் டோரை திறக்கிறவங்க எல்லா டோரையும் திறந்துருவாங்க, அப்படி ஒரு விஷயம் தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இலவசமாக ஒரு படிப்பை கொடுத்த மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டை நினைப்பாங்க. நாளைக்கு நமக்கு வந்து நம்ம சமுதாய ரீதியாக வந்து இலவசமாக நமக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு. இதில் வந்து எந்த இடத்துலையுமே கமர்ஷியல் எனக்கு எப்படி மலைச்சாமின்னு ஆதி இதில் வந்து அரசியல் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால ஈவன் சிங்கிள் பதிவு கூட நான் போட்டிருக்க மாட்டேன் இந்த இதில். அந்த மாதிரி இந்த எஜுகேஷன் சென்டரில் எந்த இடத்துலையுமே கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துடக்கூடாது. பணம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்களா, வேறு இடத்துல படிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. சமுதாய ரீதியாக நம்மளால் செய்ய முடியாது. நம்மளில் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கள் இருக்காங்க, அவங்களாம் யார்கிட்ட பணம் கொடுக்கணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, யார் மூலமாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தட் ராங் டர்ன் பண்ண வேணாம். அதே மாதிரி இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்களுமே உங்களுக்குள்ள 1000 கசப்புணர்வுகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாது. சென்டருக்கு உண்டானது இப்போ ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்றது நான் என்னை தான் நினச்சிக்கிறேன். ஏன்னா மலைச்சாமி அண்ணன் என்னை போய் அங்கே பார்க்க சொன்னாங்க, மருதமுத்தண்ணனும் என்னை போய் திருப்பூணம் சென்டருக்கு இடத்த பேச சொல்ல போகும்போது அந்த சமயத்தில் நான் சில இஷ்யூஸில் தெரிஞ்சதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனுடைய எஃபெக்ட் தான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்துருந்துருக்கு. தயவுசெய்து இப்போ சர்வீஸில் இருந்துக்கிட்டே பெரிய லெவலுக்கு உதவி பண்ணுறவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க, அதில் முன்னிலையில் இருக்கிறது அண்ணன் மலைச்சாமி அண்ணன் இருக்காங்க. அவங்களுமே ஐயா இது எதுக்குடா வேணாம்டா இது என்ன சிறங்காக இருக்குதுன்னு நினச்சி வெளியில் போயிடக்கூடாது. அப்படிலாம் போட்டாங்கன்னா ஆனால் கிடைக்கிற சிறு சிறு சந்தர்ப்பத்தையுமே சமுதாயத்துக்காக பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் வரலாற்றில் இருந்திருந்திருக்காங்க. இப்போ எப்படின்னா உலக நியதிக்குள்ளும் கால வரம்புக்குள்ளும் கட்டுப்படாதவர்களும் மருதுபாண்டியர்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன ஒரு சின்ன ஏரியாவை தானே ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிர்வாகம் அவங்களும் கூட நடைமுறை ஆட்சியாளர்கள் தான், நேரடி மன்னர்கள் கிடையாது. இன்றைக்கி உலகம் பூரா அவங்கள பேசுகிறாங்கல்ல, உலகம் பூரா மருதுன்றது வந்து 3 மந்திர சொல்லாக மாறினது காரணம் என்னன்னா கிடைத்த சந்தர்ப்பத்தை தன்னுடைய நாட்டுக்காக பயன்படுத்தினதுனால தான். அதை மாதிரி இப்போ சமுதாய ரீதியாக ஒரு விஷயம் செய்கிறோம், தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இடைஞ்சல் பண்ணவே வேணாம். இப்போ மன்னார்குடியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், திருப்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வேலூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் காரியாப்பட்டி திருப்பூணத்தில் பணம் கொடுத்து தானே ஃபேக்கல்டிஸ் கூப்பிட்றீங்க, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ட்ராபேக்காக மாறுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இதை வந்து நான் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரியவங்க இருக்காங்க. இப்போ நான் அண்ணன் இவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணேன் நான், இட்ஸ் ஆல்ரெடி ஒரு பேட்ச் விட்டுடுங்க. இதில் வந்து
காசிப்ஸ் தான் நிறையா வருது. தேவையில்லாத விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசி இவர் அதை சொன்னார் அவர் இதை சொன்னார் அது அது வேணாம். நீங்கள் இப்போ செய்கிறது சர்வீஸ், இந்த சர்வீஸில் வந்து வேறு எந்த விஷயத்தையும் தயவுசெய்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராதிங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து பழைய ஏஇசியில் இருந்த ஆட்கள் தயவுசெய்து வெளியில் தள்ளி நில்லுங்க. நீங்கள் நான் ஏற்கனவே மாமா சூரன் மாமாட்ட சொன்னேன், நான் முன்ன சொன்னதே மாமா லாயல்ன்றது மாமா மட்டுதே லாயல், எல்லா இடத்துலையுமே ட்ரான்ஸ்பரண்டாக பேசுகிறது. மற்ற எல்லாருமே வந்து உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசுகிறது. மொத்த சமுதாயமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, மெக்கு அழியணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இதில் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கவங்க வந்து ஃபேக்கல்டிஸ் கிடச்சவங்களாக இருக்கட்டும், நிர்வாகி ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கட்டும், வெளியிலேருந்து ஃபண்டிங் சப்போர்ட்ஸு ஆல் சப்போர்ட்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி தேதிக்கு சர்வீஸில் இருக்கும்போது அண்ணையெல்லாம் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அவர் வந்து முக்குளத்தோருக்குமே செய்கிறாரு. இந்த சென்டருக்கு எங்களுக்கு செய்யுங்க போகும்போது அவர் நீங்கள் வேங்க நீங்கள் போடுற சண்டையினால ஐயா ஐயா வேணான்னு போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்காக இந்த பதிவு. தயவு செய்து சமுதாயம் வளர்கிறதுக்கு உண்டான சில வேலைகள் நாங்கள் செய்கிறோம், யாரும் செய்யாத வேலைகள்லாம் செய்கிறோம், அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சமுதாய ரீதியாக பெரிய ஆட்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்கீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இப்போ கோயிலுக்கு பண்ணுற மாதிரி இந்த மெக்குக்கு நீங்கள் பண்ணக்கூடியது உங்களால் என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அக்கௌண்ட்டில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் போடுங்க, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து உங்களை தேடி வருவோம் நாங்கள். இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், அண்ணன் டொரினோ வேல்முருகன் என்ட்ட பேசியிருக்கேன், சேதராமன் மாமாட்ட பேசியிருக்கேன், அவர் மாமா சேகர் மாமாட்ட பேசியிருக்கோம், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். எல்லா பெரியவங்களையும் கேட்டு இந்த சென்று சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும்னு நினைக்கிறேன், வளரும். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரியா மறு அரசியலை பொறுத்தவரை மருது சேனை அதனோட இலக்கை அடைந்தே தீரும். அதே மாதிரி எஜுகேஷன் கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்தவரையும் மெக்கு அதனுடைய இலக்கை அடைந்தே தீரும். நீங்கள் கொடுக்குற தொந்தரவுகள்லாம் எங்களை டியூன் பண்ணுது, இதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாதுரா, என்ன செய்யக்கூடாதுன்றதை சொல்லித்தருது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.